தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு தேவையானவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய மொபைலை யூஸ் பண்ணி வெறும் 2 நிமிடத்தில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே போல் டெத்து சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது எப்படின்னு தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வாங்க இப்போ நம்ம பர்த்து சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆகணுன்னே மேலே ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்க்ரீன் ரொட்டேஷன் வந்து எனேபிளில் இருந்துச்சுன்னா அதை டிசேபிள் பண்ணி விட்ருங்க. அதாவது எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணாலும் ஸ்க்ரீன் வந்து ரொட்டேஷன் ஆகிறது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் செட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ டிசேபிள் பண்ணிட்டேன். அது எதுக்குன்னு அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் செகண்ட் ஆப்ஷன் சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே பர்த்து டெத்து அப்படின்ட்டு இருக்கும். இதில் நீங்கள் வந்து பர்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதும் ஜெண்டர் கேட்கும், மெயிலா ஃபீமேலா, அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கிங்க, மாவட்டம். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய மாவட்டத்தை. அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கேட்கும், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களா ஹோமில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்கும். இதில் வந்து ஹோமில் ஹோமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஸ்க்ரீனை வந்து ஆட்டோ ரொட்டேஷன் மோடு போட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பிறந்ததை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ரொட்டேஷன் மோடு எதுக்கு தேவைன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணிட்டு அந்த கீழே பாக்ஸ் ஒரு இருக்கு பாருங்கள், கிளிக் ஹியர் டு செலக்ட் த ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, அதை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் இப்படி தான் ஓப்பன் ஆகும். என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகும், ஹாஸ்பிட்டலோட நேம் வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீனோட ரொட்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. போர்ட்ரேட்லேருந்து லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கிளிக் ஹியர் டு செலக்ட் த ஹாஸ்பிட்டலை வந்து கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டலை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டலில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எனி ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பர்த் ஆஃப் டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போது உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு ஓடிபி வந்து வெரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன், வந்துடுச்சு. ஓகே, இப்போது டைப் பண்ணால் தான் இதில் சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓடிபி சென்ட் யுவர் மொபைல், ஓகே கொடுத்துங்க. இப்போ கீழே இதில் நம்பர் வெரிஃபிகேஷன்ட்டு ப்ளூ கலரில் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டு கீழே வியூன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. வியூ கொடுத்ததுமே அந்த டேட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைகளோட லிஸ்டெல்லாம் வந்துடும். இதில் நான் ஆரிக்கான பேரோட சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.
மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடால வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.